கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. அகில ஜகத் சுவாமியான அச்சுதனின் அனுகிரகத்தால் அமுதில் வரும் பெண்ணமுதாகிற அலர்மேல் மங்கை நாச்சியாரின் அழகான திருநாமங்களின் அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமமானது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 44வது திருநாமமான பத்மசுந்தரி அப்படிங்கிறது. கடந்த 3 வாரங்களாக பத்மா அப்படிங்கிற சொல்லிலேந்து தொடங்கக்கூடிய பிராட்டியின் திருநாமங்களை அனுபவித்து வருகிறோம். பிராட்டிக்கு பத்மப்ரியான்னு பேரு. ஏன்னா எம்பெருமானுடைய நாபியிலேந்து வரக்கூடிய பத்மத்தின் மீது பிரீத்தி உடையவள் பிராட்டி. இவள் எம்பெருமானுடைய திருவடியாகிற பத்மத்தை தன் ஹஸ்தத்தில் தரிப்பதால் பத்மஹஸ்தா அப்படிங்கிற பெயரை பெறுகிறாள்னு பார்த்தோம். அதே போல பத்மம் போன்ற அழகான கண்களை உடைய பத்மாட்சியாக இருக்கிறாள் பிராட்டி அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இந்த 3 சொற்கள்லையும் பத்மா அப்படிங்கிற பதத்துக்கு தாமரைன்னு பொருள். பத்மா அப்படிங்கிற பதத்துக்கு வேற ஒரு அர்த்தமும் உண்டு. பத்யசைதி பத்மா அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, யார் ஒருவன் துன்பத்தில் இருக்கிறானோ அவன் போய் ஒருவரை அடைவான். அப்படி அடையப்படுபவருக்கு பத்மான்னு பேரு. துன்பத்தில் இருக்கக்கூடியவன் போய் அடையறவனுக்கு அடையறவளுக்கு பத்மா அப்படின்னு பேரு. பத்யசைதி பத்மா அப்படிங்கிறார். இப்பேற்பட்டவள் யாரு? வேற யாரா இருக்க முடியும்? துன்பத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்ம போய் சகஜமா நிச்சயமா விஸ்வாசத்தோட அடையக்கூடியவள் மகாலட்சுமி தான். அவள் கட்டாயம் காப்பாத்துவாள்ங்கிறதுனால கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கட்டாயம் போய் நாம் அடைய வேண்டியது மகாலட்சுமியை. அதனால அவளுக்கு பத்மாங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறார். இப்படி கஷ்டத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்மளை எப்படி காப்பாத்துறாள் பிராட்டி அப்படின்னு பல திருநாமங்களில் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். ஸ்ரீ பராசர பட்டரும் தன்னுடைய ஸ்ரீ குண ரத்ன கோஷத்துல பிராட்டி எப்படியெல்லாம் நம்மளை காப்பாத்துறா அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கார். அவருடைய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிதேவத்வத் பிரேயான் ஜனனி பரிபூர்ணாக சிஜனே ஹிதஹா ஸ்ரோதோ விருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமேதத் நிர்தோஷா கைஹ ஜகதி இதி த்வம் உசிதைஹி உபாயைர் விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினஹ. சுவாமி சொல்றார், அம்மா ரங்கநாயகி தாயே, உன்னுடைய கணவனான நாராயணன் எங்களுக்கெல்லாம் பிதா, உனக்கு ரொம்ப பிரியமானவன். பிதேவத்வத் பிரேயாஞ்சனனி, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஒரு பிதா செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாராம். பிதேவ அப்படிங்கிறார். பிதா என்ன பண்ணுவார்? பரிபூர்ணாகசி ஜனே ஹிதா. ஒரு கால் குழந்தை ரொம்ப தப்பு பண்ணிண்டே இருந்தாலும் அதனுடைய ஹிதத்தை தான் கருதி கொண்டே இருப்பார் பிதா. குழந்தைக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பார் பிதா. ஆனால் இந்த தப்புக்கள் ஒரு எல்லையை மீறி போச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்ரோதோ விருத்தியா பவதிச்ச கதாச்சித் கலுஷதீஹி. வெள்ளம் போல பெருக்கு ஜாஸ்தியாச்சுன்னா ஆறுகள்லாம் கலங்கி போயிடுமா? அந்த மாதிரி இந்த தப்பாகிற வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எம்பெருமானுடைய மனசே கலங்கி போயிடுமா? பிதாவா இருக்கக்கூடிய இவன், ஹிதத்தே நினைக்கக்கூடிய இவன் மனசு கலங்கினவனாக ஆகுகிறானாம் நம்மளுடைய தப்பாகிற வெள்ளத்தினால. இவ்வளவு தப்பு பண்ணி கொண்டே இருந்தா அந்த வெள்ளம் வந்து எம்பெருமானுடைய சித்தத்தை கூட கலக்கி விட்டுடுமாம். அப்படி கலங்கி நிற்கும் எம்பெருமான் கிட்டக்க ரங்கநாயகி தாயார் அற்புதமா ஒரு வார்த்தை சொல்றார். கிமேதத் நிர்தோஷா கைஹ ஜகதி இதி த்வமுச்சிதைஹி. சுவாமி,
இந்த உலகத்துல தோஷமே இல்லாதவன் யாரு? நிர்தோஷகா கைஹ ஜகதி, யாருதான் இருக்க முடியும்? இந்த ஜகத்தே சம்சாரம்னு பெயர் கொண்டது. சம்சாரம் அப்படிங்கிறதே அழுக்கா பாழடைஞ்சு இருக்கக்கூடிய ஒன்று. இங்க உழண்டுருக்கக்கூடிய ஒருவன் அந்த தோஷங்களெல்லாம் ஒட்டாமல், தோஷங்களெல்லாம் பண்ணாமல் எப்படிதான் இருக்க முடியும்? நிர்தோஷனா எப்படி இருக்க முடியும் ஒருத்தன்? அதை எப்படி நீர் எதிர்பார்க்கிறீர் அப்படின்னு கேட்கிறா இந்த இடத்துல தாயார். இந்த மாதிரி இவள் கேட்கக்கூடிய சொற்கள் தான் நம்மளை காப்பாத்துமா. இப்படி கேட்டுட்டு என்ன பண்றா பிராட்டின்னு பார்த்தா, பலவித உபாயங்களை பண்ணி எம்பெருமானை திசை திருப்புகிறாளாம். எம்பெருமானை இந்த பாப்பி கிட்டேந்து தூர விலக்கி அழிச்சுண்டு போய் அவனுடைய கலக்கம் எல்லாத்தையும் போக்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக ஆக்கி திருப்பி கொண்டு வராளாம். பல உபாயங்களை பண்ணி அப்படிங்கிறார் பட்டர். உபாயைர் விஸ்மாரியஸ்வஜனயசி மாதா ததசினஹா. என்ன உபாயங்கள் பண்ணுகிறாள் பிராட்டி? எம்பெருமான் கிட்டக்க நம்மளுக்காக புருஷகாரம் பண்றா, சிபாரிசு பண்றா. எப்படி சிபாரிசு பண்றா? அவங்கிட்டக்க பேசி நல்லதை எடுத்து சொல்லி சிபாரிசு பண்றா. ஆனால் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, வெள்ளம் மாதிரி தப்பு பண்ணி பெருக்கா ஓடி தப்பே வடிவமா அவன் முன்னாடி நம்ம போய் நிற்கும் பொழுது நம்மளை பார்த்தாலே உடனே தண்டிக்கணும்னு எம்பெருமானுக்கு தோணுமா? அப்படி அவன் தண்டனையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்காக பேசணும் பிராட்டி. அவள் எப்படி பேசுவா? எம்பெருமானை இந்த பாப்பி கிட்டேந்து தூர விலக்கி ஒரு நிமிஷம் அழிச்சுண்டு போய் சிபாரிசாகிற வார்த்தையை செய்யணும். அதை எப்படி செய்கிறாள் பிராட்டி? அது என்ன உபாயம் அப்படின்னு பார்த்தா, பிராட்டி தன்னுடைய சௌந்தர்யத்தை காண்பிச்சு எம்பெருமானை வசப்படுத்தி அவன் கிட்டக்க ஒரு நிமிஷம் பேசுறாளாம் நம்மளுக்காக. எம்பெருமான் ரொம்ப கோபத்துல இருக்கான். அந்த சமயத்துல அவன் தண்டிச்சுடக் கூடாது அப்படிங்கறதுனால பிராட்டி தானே முன்வந்து தன்னுடைய அழகை காண்பிச்சு எம்பெருமானை வசீகரிக்கிறாளாம். எப்படி வசீகரிக்கிறாள் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா பாடுறார் கோதாஸ்துதியில. கோதே குணைரபநயன் பிரணதாபராதான் ப்ரூக்ஷே பயேவ தவ போக ரசானுகூலா கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்துஹு சுவாதந்திர துர்வசன மர்மபிதானி தானம். சுவாமி சொல்றார், எம்பெருமான் ஸ்வதந்திரன். அவன் செய்யக்கூடிய செயலை தப்புன்னு சொல்றதுக்கு ஒருவர் கிடையாது. அவனை தடுக்கக்கூடியவர் ஒருவர் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்ய சாமர்த்தியம் உடையவன், ஸ்வதந்திரம் உடையவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட சுவாதந்திரம் எம்பெருமானுக்கு இருக்கு. அந்த சுவாதந்திரத்தை வச்சு இவனை இப்ப தண்டிக்கலாம் இந்த பாப்பியை. அப்படி இருக்கும் பொழுது அம்மா கோதாதேவி, நீ என்ன பண்ற? உன்னுடைய புருவ அழகை காண்பிச்சு எம்பெருமானை வசப்படுத்தி அவரை எங்க கிட்டேந்து ஒரு நிமிஷம் விலக்கி எங்களுக்காக பேசி எங்களை காப்பாத்துகிறாய். புரூக்ஷேப ஏவ தவ போக ரசானுகூலகா. உன்னுடைய அந்த புருவ அழகினுடைய போகத்துல எம்பெருமான் ஈடுபட்டதுனால அதுல வசப்பட்ட எம்பெருமான் எங்களை பார்க்காமல் உன்னை பார்த்து உனக்காக எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறான். அவனுடைய சுவாதந்திரத்தை கூட விட்டுவிட்டு உனக்கு வசப்பட்டு எங்களுக்காக காரியம் செய்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக பாடினார். இப்படி பிராட்டியினுடைய சௌந்தர்யமானது நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் பிராட்டியினுடைய சௌந்தர்யத்தை பற்றி பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார்கள். இப்பவே அஷ்டோத்திரத்துல நாம் பிராட்டியினுடைய சௌந்தர்யத்தை அனுபவித்து வருகிறோம். பல திருநாமங்கள், பத்மஹஸ்தா அப்படின்னு எப்படி அவளுக்கு தாமரை போன்ற கைகள் இருக்குன்னு பார்த்தோம், பத்மாட்சி அப்படின்னு எப்படி தாமரை போன்ற கண்கள் இருக்குன்னு பார்த்தோம், தாமரை போன்ற திருவடி இருக்கு அவளுக்கு. மிகவும் சுகோமளமான திருமேனி உடையவள் பிராட்டி அப்படின்னு பல திருநாமங்கள்ல அனுபவிச்சிருக்கோம். பூர்வாச்சாரியர்களும் இவளுடைய சௌந்தர்யத்தை பத்தி விஸ்தாரமாக பாடுகிறார்கள்.
வெங்கடாத்வரி அப்படிங்கிற கவி லக்ஷ்மி சஹசிரம் அமைத்தார், 1000 ஸ்லோகங்கள். அதுல 225 ஸ்லோகங்கள் சௌந்தர்யத்துக்கு மட்டுமே அமைச்சிருக்கார். சௌந்தர்ய ஸ்தபகத்துல ஒரு கால் சௌந்தர்யத்துக்கு மட்டுமே வச்சிருக்கார் இந்த சுவாமி. ஏன் சௌந்தர்யத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னா, அந்த சௌந்தர்யம் தான் நம்மளை காப்பாத்துறது. அதனாலதான் அவர் சுவாமி தேசிகன் பிராட்டியினுடைய புருவத்தை பத்தி பாடினத்தை டெவலப் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். யத்கிங்கரார் சரசிஜாசன சங்கராத்யா தேவாசயேஷ தனுஜாரிரபி ப்ருவோஸ்தே ஜாகர்த்தி கிங்கரதயா ஜகதம்ப நித்யம் சந்தானுவர்த்தன கிருதா குட்டிலஸ்ய சர்வே. இந்த சுவாமி சொல்றார், எல்லா தேவதைகளும் எம்பெருமான் மகாவிஷ்ணுவினுடைய சங்கீதத்துக்கு நாட்டியம் ஆடுவாளாம். என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றத கேட்டு நடந்துப்பா, அவர் பாடுற பாட்டுக்கு தாளம் போடுவா, அவர் பாடுற பாட்டுக்கு நர்த்தனம் ஆடுவா, அந்த மாதிரி சொன்னத கேட்பா. இவர் என்ன பண்ணுவார், உன்னுடைய புருவ நெறியாகிற தாளத்துக்கு இவர் ஆடுவாராம். உன்னுடைய புருவம் எப்படி எப்படியெல்லாம் அசையறதோ அப்படி எப்படியெல்லாம் எம்பெருமான் ஆடுவார் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறார் அவர். சயேஷ தனுஜாரிரபி ப்ருவோஸ்தே, உன்னுடைய புருவ நெறி எப்படியெல்லாம் அசைகிறதோ ஆடுகிறதோ அதற்கு ஏத்தாப்புல எம்பெருமானும் ஆடுவான் அப்படிங்கிறார். அதனால இப்ப இன்டைரக்டா என்ன ஆயிடுத்து, பிராட்டியினுடைய புருவ நெறிக்கு தான் இந்த உலகம் முழுவதும் ஆடுகிறது அப்படின்னு தெரியறது. அந்த புருவ நெறிக்கு அதீனமானதுதான் இந்த உலகம் முழுவதும். ஏன்னா புருவ நெறி தான் எம்பெருமானையே கண்ட்ரோல் பண்றது. எம்பெருமான் மத்தவா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான். அதனால பிராட்டியினுடைய புருவ அசைவுதான் இந்த உலகத்தையே ஆள்கிறது அப்படின்னு ரசிச்சு பாடுறார் இந்த மகாகவி. இப்பேற்பட்ட சௌந்தர்யம் உடையவள் அந்த சௌந்தர்யத்தை நம்மளை காப்பாத்துறதுக்காக உபயோகப்படுத்துறாள். பத்மாவா இருக்கிறதுனால துன்பத்துல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஆசிரியமா இருக்கா. அவள் அந்த பத்மா தன்னுடைய சௌந்தர்யத்தை காண்பிச்சு நம்மளை காப்பாத்துகிறாள். சுந்தரியாக இருந்து நம்மளை காப்பாத்துகிறாள். அதனால இவளுக்கு பத்ம சுந்தரி அப்படிங்கிற பெயர் வருகிறது. இதற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்திருக்கிற நிருக்தி ஸ்லோகமானது, பத்யசைதி பத்மாத்வம் ஆர்த்தேரத தன் மனோகதம் சோகம் நிஜ சுந்தர தனு கிங்கர ஹரிணா ஹரசீதி பத்மசுந்தரி பாஹி. பத்மசுந்தரி அப்படிங்கிற பிராட்டியினுடைய திருநாமத்தை அவளுடைய சௌந்தர்யத்தை நினைத்து கொண்டு தியானம் பண்ணினால் கட்டாயம் அந்த சௌந்தர்யம் நம்மளை எல்லாம் காப்பாத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மசுந்தர்யை நமஹ.